மாணவ செல்வங்களே, உங்களை அலை வணக்கம், மாலை வணக்கம். இன்று 9வது முதல் பருவத்தில் 2ஆம் இயல் 2வது இயலாக கவிதை பேழை புறநானூர் பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த புறநானூர் எட்டுத்தொகை நூல் ஒன்று, நற்றிணை நல்ல குறுந்தொகை 500, ஒத்த 10 ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்து எடுத்தொகை என்று எடுத்தொகை நூலில் இந்த புறநானூர் பற்றி குட புலவியனார் இந்த புலவர் புறநானூர் பற்றி பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு கூறி பாடுகின்றார். இது நீரை தேக்கி வைக்க வேண்டும் என்று சொல்கின்றார். ஐம்பெரும் பூதங்களில் ஒன்றான நீர், நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த ஐம்பெரும் பூதங்களில் நீரை பற்றி குடப்புலவியலாக சொல்கின்றார். எப்படி இருப்பதை பற்றி பார்ப்போம். நிலம், நீர், காற்று என்பவை மனிதனின் அடிப்படை தேவைகளாகும். இயற்கை நமக்கு கொடையாக தந்திருக்கும் இவற்றை உரிய முறையில் பேணி பாதுகாக்க வேண்டும். நீரின் இன்றியமையாமையை உணர்ந்த நம் முன்னோர்கள் நீர்நிலைகளை உருவாக்குபவர்களை உயிரை உருவாக்குபவர்கள் என்று போற்றினர். ஆக நீர்நிலைகளை உருவாக்க வேண்டும், நீர்நிலைகள் தேக்கி வைக்க வேண்டும். நமக்கு, பிறருக்கு, மற்றவர்களுக்கு, அடுத்த சந்ததியினருக்கு நீர்நிலையை தேக்கி வைக்க வேண்டும். அடுத்த தலைமுறைக்கும் இந்த நீரை தேக்கி வைக்க வேண்டும் என்று கூறுகின்றார். நீர் இன்றி அமையாத உடல் உணவால் அமைவது, உணவையே முதன்மையாக உடையது. எனவே உணவு தந்தவர் உயிரை தந்தவராவார். ஆகவே மாணவ செல்வங்களே, நாம் நீரின் இன்றியமையாமையை புரிந்து கொண்டு தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். மற்றவர்களுக்கும் பயன்படுத்த தண்ணீர் தேவை, அடுத்த தலைமுறைக்கும் தண்ணீர் தேவை. ஆக தண்ணீரை, அற்புதமான தண்ணீரை நாம் முறையாக பயன்படுத்த வேண்டும் என்று நானும் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது பாட்டுக்குள் ஒரு தடவை பார்ப்போம். இந்த பாடல் பாருங்கள். வான் உட்கும் வடி நீன்மதில் மல்லல் மூதுர் வைய வேந்தே, செல்லும் உலகத்து செல்வம் வேண்டினும் ஞாலம் காவலர் தோல்வழி முறுக்கி, உருணி ஆகல் வேண்டினும் சிறந்த நல்லிசை நிறுத்தல் வேண்டினும் மற்று அதன் தகுதி கேள் இனி மிகுதியால நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவனப்படுவது நிலத்தோடு நீரே, நீரும் நிலமும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசினோரே, வித்திவான் நோக்கும் புன்புலம் கண்ணகன் வைப்பிற்று ஆயினும் நன்னி ஆளும் இறைவன் தாட்கு உதவாத அதனால் அடுபோர் செழிய இகழாது வல்லை, நிலன் நிலி மருங்கின் நீர்நிலை பெருக தட்டோர் அம்ம இவன் தட்டோரே, தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே என்று இந்த குடபுலவியனார் சொல்கின்றார். இந்த 1, 2, 3 பாடல்களில் 2வது பத்தியாக இது மனப்பாட பாடல். இந்த மனப்பாட பாடலை மீண்டும் ஒரு முறை வாசிக்கின்றேன். நீரின்று அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே, நீரும் நிலமும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசினோரே என்று 2, 4, 6 வரிகள், 6 அடிகள் மனப்பாட பாடல். மீண்டும் ஒருமுறை படிக்கின்றேன். நீரின்று அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே, நீரும் நிலமும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசினோரே என்று 6 அடிகளை மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். இந்த 6 அடிகளும் முக்கியமான அடிகள். இந்த 6 அடிகள் மட்டும் 2வது பத்தி மட்டும்
2, 4 அடிகள் மட்டும் அடிபடலாமல் எழுதி பார்க்க வேண்டும்.